Nilgiri Mavatam, Masina Kudipakudil Sutrium, Art Koli Puliye, Sutukola, AK-47 Traha, Tupaki Hiludan, Pratyeka Payarchi Petra, Adradi Padainer, Vanapakudikul Varain the Vulaner, Thurvana Kudal Varangali Valanga Vadaka, Yenipalam with the Sai the Alar, Anand the Kumar Vular, Vradam Kiklam, Vanakam Anand the Kumar in the Art Koli Puliye Kantapurikum Bodu, Vanaturainer, Yena Madriana Titam Bakatranga, Vrivana Tahavilapadipanaga. வணக்கம். கோடலூர் அருகே தேவனை சேட்டு மற்றும் ஸ்ரீமதுரை தேவசோலை ஆகிய பகுதிகளில் கடந்த ஒரு மாத காலமாக 30 மேற்பட்ட மாடுகள் மற்றும் 4 மனித உயிர்களை அடித்துக் கொன்ற ஆட்கொள்ளி புலியானது தற்பொழுது இடம்பெயர்ந்து முதுமலை வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்து வந்துள்ளது. இந்த முதுமலை வனத்திற்கு உட்பட்ட சிங்காரா வனப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கருகல் பாளையம்னு பழங்குடியினர் கிராமம் இருக்குது. இப்ப இந்த கிராமத்துல வந்து நேற்று வந்து பசவன் என்பவரை வந்து புலி வந்து அடித்து கொன்றது. இந்த நிலையில் சாலை மறியல் மற்றும் போராட்டங்களை நடத்தி இந்த முதுமலை கிராம மக்கள் புலியை சுட்டுப்பிடிக்க வேண்டும் என்று நேற்று கோரிக்கை வைத்தனர். இதுல குறிப்பாக அதிமுக கூடலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு பொன்ஜெயசீலன் தலைமையில 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து நேற்று சாரமதி ஈடுபட்டு எங்களுக்கு வந்து புலியை சுட்டுக்கொண்டால் மட்டுமே சாலை மறியலை கைவிடுவோம் என்ற பெரிய கோரிக்கையை விடுத்த நிலையில நேற்று இரவு ஒரு 8 மணி அளவில் வந்து தமிழக அரசு வந்து புலியை சுட்டுக்கொண்டு குடிக்கிறதுக்கான ஆணையை பிறப்பித்தது. இதன் பின்னரே சாலை மறியல் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் புலியை சுட்டுக்கொண்டு குடிப்பதற்காக 20 அதிரடிப்படை சிறப்பு அதிரடிப்படையினர் வந்து வரவழைக்கப்பட்டு அவர்கள் AK-47 என்ற துப்பாக்கியுடன் தற்போது வனப்பகுதிக்கு விரைந்துள்ளனர். அதே போல் கேரளாவிலிருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற வனத்துறையினரும் துப்பாக்கிகளுடன் இங்கே வந்து இப்போது தேடு வேட்டில் ஈடுபடுத்திருக்காங்க. இதோடு மட்டும் குறிப்பாக ஒன்று வந்திருக்கு. இந்த டைம் என்னன்னா முதல் முறையாக வந்து சிப்பிப்பாறை நாய் மோப்பு சக்தியுடன் புலியை கண்டறியும் இடத்தையும் வந்து இப்போ ஆய்வு வந்து இறக்கியிருக்காங்க. இதனால வந்து இப்போ வந்து சுற்றுப்புற கிராமத்துல இருக்க யாருமே வந்து பொதுமக்கள் யாரும் தேவையில்லாம கால்நடைகளை வந்து வனப்பகுதிக்கு எடுத்து செல்லவோ யாரும் வனப்பகுதி பக்கம் போகவோ வரவோ கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தற்போது சேர்ந்தவர்களுடைய தீவிரமடைந்த நிலையில் வந்து இந்த மசனகுடி தெப்பக்காடு சாலையை வந்து போக்குவரத்து வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. இப்பொழுது வனத்துறையில் வந்து ஒரு பகுதியில் ஒரு 50க்கும் மேற்பட்டவர் வந்து புலியின் கால் சடத்தை வைத்து அதனுடைய நடமாட்டம் எந்த திசையில் சென்றிருக்கிறது என்று கண்டறியும் ஒரு குழுவும் தனியாக சென்றிருக்கிறது. ஆக மொத்தம் சிறப்பு பயிற்சி பெற்ற படையினர் மற்றும் கேரளா வனத்துறை ஆயுதம் தாங்கிய வனத்துறையினர் ஆகியோர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இன்று பிற்பகருக்குள் புலியை வந்து சுட்டுப்பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்திருக்காங்க. மசனக்குடியில் ஆட்கொல்லி புலியை சுட்டுக் கொல்ல அதிரடி படையினர் தற்போது வனப்பகுதிக்குள் விரைந்து உள்ளனர். தொடர்பான விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆனந்தகுமார்.